அதுதான் பெரிய சந்தோஷமாக அந்த நானே சில உடனே ஒரு வேர்டுக்கு வராமல் இருந்துச்சு நீ தமிழை தலை எனக்கு முந்தியிருந்தே நல்லா தமிழ் காய்க்கிறேன் நான் நான் ஜெர்மனில் இருக்கே கேந்து இந்தியாவில் இருக்கேக்க ஓவிய தமிழ் படம் தமிழ் பாட்டு நல்லா கேட்குறேன் நான் ஸோ எனக்கு ஓவிய தமிழ் இருந்தே எல்லோருடைய தமிழ் நான் நல்லா காய்க்கிறேன் நான் பட் நான் வந்து என்னென்றால் சில பேர் தெரியுமா இங்கிலீஷையும் தமிழ் கலந்து கிளப்பிடுவேன் எனக்கு அது வராது எனக்கு ஒன்று இங்கிலீஷ் ஃபுல்லாக வரும் இல்லாட்டி தமிழ் ஃபுல்லாக கலப்படும் எனக்கு தமிழ் கலக்க சம்டைம்ஸ் சில சில பார்த்து அதாவது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எனக்கு சிலது வந்து தமிழ் வேர்ட்ஸ் தெரியாது மண்டேக்கில் வந்து அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவேன் அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸை

லைக் கன தமிழ் படம் பார்ப்பினும் தமிழ் பாட்டு கேட்கணும் அதாலேயே அவைக்கு தமிழ் எப்படியோ டெவலப் ஆயிரும் தமிழ் எல்லாம் பேசவே பிள்ளைகள் எல்லாம் படம் பார்க்குதுலே படம் பார்த்து அதுகள் புரியுது அப்ப அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆசை விளங்குது தானே லைக் தமிழ் சினிமா ஒரு டீப் கல்ச்சர் தான் அது எவ்வளவு எத்தனை ஒரு ஒரு எத்தனை வருஷமா அது ஓடிக்கிட்டு இருக்கு எத்தனையோ பேருக்கு வந்து இங்கிலீஷ் படத்தை பார்க்கற விட தமிழ் படம் தான் பார்ப்பினும் யங்க நாக்கள் எத்தனையோ பேர் இல்லாட்டி ஓடுது எவ்வளவு தியேட்டருக்கு வெளிநாடுகள்ல அந்த அளவுக்கு போகுது கண்டிப்பா அது அது அதுவும் அது அங்கத்த தமிழ் சினிமான்றது ஒரு நல்ல ஆழமான கலை அது பயங்கர ஆழமான கலை மே சும்மாவுக்கு எத்தனையோ படம் வருது எத்தனைய படம் ஓடல சில ஃபிளாப் அப்படி ஆனா அந்த கலை எல்லாத்துக்குள்ளேயும் ஊறிடுச்சு அந்த இப்போ சினிமாக்கில் எடுத்திங்கன்னா பாட்டு பாட்டை மட்டும் இசையை மட்டும் எடுத்தாலே அதுவே ஒரு பெ தனி ஒரு பெரிய ஒரு என்னது பெரிய ஒரு கடல் கடல் அது ஒரு கடல் இது இசை எடுத்து அதில் கவிஞர்கள் எடுத்து இப்போ இந்த அதில் இருக்க மியூசிக் ஆக்கள் எடுத்து அதுக்குள்ள இருக்கிற இப்போ இந்த அது இந்த அதுலேருந்து நீங்கள் டான்ஸுக்கு போனீங்களோ கோரியோகிராஃபிங் அதுலேருந்து என்ன அந்த டயலாக்ஸ் அப்படி போக இந்த சினிமாக்கில் தனித்தனியாக எத்தனையோ கலை ஒன்றா சேருது உண்மைதான் அவ்வளாம் ஒன்று சேர்ந்துருக்கே அது கடத்துக்கல கண்டிப்பாக அது ஒரு அது ஒரு பெரிய வித்தியாசம் தான் உண்மைதான் அதனால் தான் அது அது ஒரு அது ஒரு கலை ஒரு க்ர கலை அதனால் அந்த வெளிநாடுகளில் பிள்ளைகளுக்கு வந்து கூடுதலாக அந்த பா தமிழ் பாட்டுகள் பாடினம் எவ்வளோ டப் அந்த பாட்டெல்லாம் தமிழில் பாடினமா ஆச்சரியப்பட்டினோம் ஆனால் இங்கிலீஷ்லாம் எழுதி வச்சுருப்பினோம் லேட்டஸ்ட் இங்கிலீஷ் ஆகிருக்கும் ஆனால் தமிழ் கனபேர் இந்த இஞ்சத்தை இஞ்ச இருந்து வளர்ந்த ஆக்களே தமிழ் ரேப் பாடுறது தமிழ் பாட்டு பாடுறது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இன்னும் பாப்புலர் ஆகும் யூடியூப்ல முந்தி கொஞ்ச வருஷத்துக்கு முதல்ல ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முதல்ல வந்து ஒரு கொஞ்சம் வியூஸ் தான் எடுத்தது இப்ப மில்லியன் வியூஸுக்கு அளவுக்கு போற அளவுக்கு அது டெவலப் ஆயிருச்சு அதுக்கு ஓடியன்ஸும் வளர்ந்துருச்சு அதனால பெரிய ஒரு ஆச்சரியம் தான் ஆச்சரியம் நல்ல விஷயம் தமிழ துளஞ்சு போச்சு தமிழ்ல தாண்டி போச்சு அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சு கொண்டு அந்த ஜெனரேஷன் அப்படியே வளர்மையே ஏதோ ஏதோ ஒரு வழியாவது வளர்ந்துக்கிட்டே எழுதாச்சி தானே என்னன்னு தெரியாம இருக்கலாம் இல்லையா பேச தெரியாம இருக்கலாம் ஆனா வடிவா பாட்டு பாடுவாங்க எனக்குமா அப்படிதான் நான் எழுது எழுதுனா பிள்ளை பிள்ளையதான் எழுதுவேன் வாசிக்க வாசிப்பேன் ஆனால் பேச்சு மாறி இருக்கு அதுவும் பேச்சும் அதுண்டா எனக்கு தமிழ் மேல இருக்கு பற்றும் கூடிக்கிட்டு வருது என்னடா சின்ன வயசுல இருக்கேன் எனக்கு தமிழ் மேலே இது இல்லை ஒரு இது ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு எனக்கு அது வளரக்கேட்டோமேட்டிக்கா வெளிநாட்டுல வச்சுட்டு இங்கிலீஷ்க்கு தான் கொஞ்சம் மதிப்பு கூடுதலா சில பேர் செய்யறது இப்ப நான் இங்க வெளியே வேற நாட்டு ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேக்க நீங்க ஃபோன் எடுத்தீங்க நீங்க ஃபோன் எடுத்து தமிழ்ல கை கேக்க நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன் ஏன்னா வெக்கம் அவைக்கு முன்னுக்கு நான் தமிழ் குழந்தைன் ஆனால் நான் சம்டைம்ஸ் இந்த பாகிஸ்தானி ஃப்ரெண்டோட இருக்கேக்க கா பார்த்துட்டு நான் அவள் வந்து அவண்ட அம்மா ஆடித்த அவக்கு கதை அவள் எல்லாருக்கு முன்னுக்கும் தைரியமாக அவண்ட லாங்குவேஜில் கதைக்கிறாள் அப்போ தான் வா லைக் அவங்க மதிக்கிறாங்க அவங்க மதிக்கிறாங்க அவங்க மதிக்கிறாங்க அவங்க வைக்கப்படலை த அந்த இது அப்படி 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 சின்ன சின்ன சம்பவத்தில் தான் நானும் ஓகே என்ன கேள்வி கேட்டேன் ஓகே ஏன் ஏன் எனக்கு இந்த இந்த பார்வையு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றிக்கொண்டேன் ஆனால் அது நானும் கவனிச்சிருக்கிறேன் எங்களோட ஏசியன் ஆட்களில் ஏன்னா தேவை சும்மா நோமலாக பொதுவாக எல்லாரும் வண்டியில் அது இருக்குது அது இருக்குது அந்த எங்கட லாங்குவேஜுக்கு கொஞ்சம் மட்டன் தட்டுறது இருக்குது இங்கிலீஷ் அண்டா மற்றது அதுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தமிழை கொஞ்சம் கீழே போடுற குணம் இருக்குது அது மாறணும் அது ஏன் அப்படி வந்ததுன்னு தெரியாது நான் அது அது கண்டிப்பா இருக்கு அது ஏதோ ஒரு ஏதோ ஒரு காரணத்தால நாங்க கொஞ்சம் குறைஞ்சு இட போடுறோம் இட போடுறோம் இட போடுறோம் ஆனா நீங்க கூகுள்ல போய் இப்ப அடிச்சு வேர்ல்ட்ல இருக்கிற ஓல்டு ஸ்லாங்குவேஜ் எது பழமையான மொழின்னு பார்த்தா அதுல லிஸ்ட்ல தமிழ்ல நிக்குது டொப்ல நிக்குது தமிழ் அப்ப அப்படி இன்னொரு கண்ணோட்டோட பார்க்கும்போது இவ்வளவு அருமையானது லைக் அதனால நினைக்கிறேன் இந்த பாசிட்டிவையும் பார்க்கணும் ஒருக்க நான் தமிழ் ஸ்கூலில் போய்க்கு இது நடந்தது எனக்கு நேராக அந்த தமிழ் மாதம் சொன்னவர் ஏன்னா ஒரு ஜூனியில் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டுது அப்போ எல்லா பேரண்ட்ஸோடையும் அவை கதைக்க வேணும் கதைச்சு அதுக்கு ஒரு முடிவு சொல்லணும் புரியுது அது புரியுது அவனுக்கு முடிவு சொல்லணும் அண்டைக்கு அத்தனை என்ன போகிற போகிற நாட்டுக்கார பிள்ளைகள் இருந்தது இருந்து அவங்க தாயோட அவங்களோட லேங்குவேஜில் கதைக்கிறாங்களா ஸ்ரீலங்கன் மட்டும் தமிழ் தமிழை க தமிழ் கதைக்க தெரியாமல் இங்கிலீஷில் கதைச்சு இவையில் இருக்கும் விளங்கிடுவேன் மற்றவையில் இருக்கும் அப்போ அப்படி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணின ஒரு இன்ஃபர்மேஷனே நாங்கள் அங்கே பிள்ளைகளுக்கு பேரெண்ட்ஸுக்கே பண்ணவர் தமிழை படிப்பீங்கோ என்னென்னா ஒரு சீக்கிரட்டான லாங்குவேஜ் அவங்க மற்றவைக்கு விளங்காமல் கதைக்கலாம் ஆனால் அந்த இடத்துல மற்ற நாட்டுக்காரெல்லாம் தாய்மொழியை ப க அதே மாதிரி முக்கியம் தேவை உங்களை பார்க்க எனக்கு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது விடு இப்படியோ தமிழை கதைக்க ஒரு பெரிய டாக் வேற என்ன மாதிரி அதுல அது ஏதோ காரணத்தால அதோட இன்செக்யூரிட்டியும் வருது அது ஆக்களுக்கு அந்த மதிக்காததும் அதை வைக்கப்படுறது தமிழ் கதைக்கிறதும் ஆனால் அது போக அது சரியாயிரும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ எல்லாருக்கும் இல்லை ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் இப்போ அந்த தமிழ் ரெப் பாடுறாங்க தமிழ் பாட்டு பாடுறாங்க ஸோ அதை அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு பெருமையோட கொண்டு கொண்டு போகிறாங்க பெருமையோடு கொண்டு போகிறது அது நல்ல விஷயம் நல்ல நல்ல விஷயம் ஏன்னா என்ன எங்கட எங்களோட யூனிக்னஸ்ஸை நாங்கள் கொண்டாடணும் எங்களுக்குன்னு ஒரு தனி தனி தக்குவமான தன்மையும் இருக்கு அந்த அதை நாங்கள் நல்லா பா பாராடி கொண்டு வரணும் ஏன்னா இருந்து பாக்குறவங்களுக்கு அது தான் தெரியும் இப்போ நான் தமிழ் தெரியாத ஆக்கள் தமிழ் கல்ச்சரில் இல்லாத ஆக்கள் பார்க்க அவங்க தமிழ் கல்ச்சரை பார்த்து பெருமைப்படுறாங்க தான் பார்ப்பாங்க இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கல்ச்சர்னு பட் அங்கே எல்லாத்தையும் விசாரிச்சு விசாரிச்சு கேட்டு அவங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க தங்களுக்கு ஹாப்பியாக இருக்கு உங்களோட இது செய்யறாது செய்யறாண்டு எங்களுக்கு அவங்க அவங்க சொல்லுவாங்க வேற என்னக்கு செய்வோம் இன்றைக்கு கவல் நல்ல வெயிலா இருக்கு கொஞ்சம் வெளியில போகலாம் ஏதாவது பிளான் இருக்கு சரி பார்ப்போம் மேபி இப்போ இப்போ தான் சில தக்காளி அலாம் நடுற நேரமா அமைப்பேன் இங்கே இப்போ இப்போ தான் இந்த வீக் தான் எல்லாம் நடறமா ஆனால் அதுக்கு கடையெல்லாம் பூட்டி கிடந்து இங்கே வாங்குறது தக்காளி

அதை காய வச்சுட்டு இப்போ இந்த அடுத்த வருஷத்துக்கு நடலாமா ஆனா அதிலும் பார்க்க இப்போ அதை செய்யலாம் இல்லாட்டி கடைகளையும் இந்த ஆக்களை ஈஸியாக வாங்கலாம் அப்படியே வாங்கிடுறது ஆனா எல்லா கிட்டத்தட்ட அப்படின்னு பார்த்தா எல்லா கிட்டத்தட்ட எல்லா பழங்களும் வெஜிடபிளும் செய்யலாம் திருப்பி செய்யலாம் எல்லாம் ஒரு விதையோடு தான் நம்ம வருது பின்னியன் அதை போட்டு அறிஞ்சு விட்டால் மழை ஆனால் தக்காளி வர வைக்கிறது கஷ்டம் இன்னும் தெரியாது அடுத்த முறைக்கு தான் செய்து பார்க்கணும் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் செஞ்சு செய்து பார்த்தா தெரிஞ்சிடும் ஏன்னா சும்மா தானே எரியும் எல்லாத்தையும் இந்த கீரை கொட்டையை சும்மா அந்த மரத்துல இருந்து விழுந்து முளைக்கிற மாதிரி இதே மாதிரிக்கா செய்து பார்ப்பாம் உம் உங்களுக்கு என்ன பிளான் இன்றைக்கி இன்றைக்கி நான் ஒரு ஒருக்கா காடனுக்கு தான் போறேன் உம் வெளியிலேயும் போக இயலாது காடனுக்கு போகலான்னு தானே உம் ஆனா ரோட்ல கொஞ்சம் இண்டைக்கெல்லாம் நல்லா ஆக்கள் கொஞ்சம் திடீரெலாம் உம் வெயிலும் வந்துட்டு தானே எப்படி நீங்க ஆட்கள் காய்ச்ச காய கேட்க ஆட்கள் எப்படி சொல்றாங்க இப்ப இந்த காரண்டீனு மெ மென்டல் ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு ஆக்களுக்கு கொஞ்சம் கூடுது குறையுது ஆனால் கூடி கொண்டு தான் போகுது கூடி குறையுது இப்போ என்னென்னு என்னென்னா அவங்க வீட்டுக்கு இருக்கேக்க கூடுதலாக பொம்பளைகளுக்கு வேலை ம் ஏன்னா முதல் நேரம் வேலைக்கு போயிட்டு வந்து பின்னிருந்தான் சமைப்பாங்க வேலையில் போனீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவீங்க அது வேலையும் வந்து ஒரு ஒரு குடும்பம் ஆகிட்டுது அதை அவை என்ஜாய் பண்ணி கொண்டு வந்துட்டு இப்போ வீட்டுக்கு இருக்க இந்த நேரமே கிச்சனுக்கு இப்போ நானே பேரன் எப்படியோ வேலை கூடுது தானே இந்த நேரம் உண்டு உண்டு உண்டா செய்து கொண்டே இருக்கும் வந்துட்டே இருக்கு அதனால அவைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் இல்லாமல் இருக்கணும் அதுவும் அது அப்படியே தெரியுது வேள் ஃபுல்லாக வேள் என்ன எல்லாருக்குமே

எல்லாம் பிரேக் எடுத்து நல்லா என்ன மோட்டிவேஷன் கூடி இருக்கும் அதனால இப்ப விழுந்த எக்கணுமியா இப்ப ஆக்கள திறந்து விட்ட உடனே என்னும் ஸ்பீடா அறிவு ஏன்னா ஆக்கள என்னும் நல்லா வேலை செய்வோம் தெரியுமா பராமையே நிக்கிறது அதான் ட டபுள் ஷிஃப்ட் எல்லாம் அடிச்சு வேலை செய்வேன் முதல் வேலைக்கு ஆனா உண்டு நீ சுப்பா வேலை செய்யற ஆக்கள்ன்னு பெருதாவா அவங்கள நினைச்சு பேரன்

சோ என்னும் என்ன நாங்க ஃபுல்லா ஆன்லைனுக்கு போற காலம் என்னும் இருக்கு அது நம்ம நாட்களும் வரையல தானே உம் ஆனா உண்மையுடைய அவைகளுக்கும் டாக்டர்ஸ் நர்ஸ் நல்லா ப்ரே பண்ணுவோம் நாங்களும் டெய்லி ப்ரே பண்றமே அவைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டா கொடுக்கட்டுக்கும் மெட்டவே மெட்டவே விட விடட்டுக்கும் வீட்டுக்கு இருந்துச்சு நம்ம அவைய ஓட அவையை அவைய கொண்டு போய் இப்ப எல்லாரையும் அவைன்னா நாங்களும் தான் நாங்களும் போய் இப்ப அங்க அப்படி ஒரு சிஸ்டம் இருந்தா நல்லா இருக்குமே நம்ம எல்லா இப்ப இந்த எல்லாரும் எந்த வேலையும் செய்யற மாதிரி பழக்கிடு கண்டிப்பா அது ஒரு சூப்பரா இருக்கும் கொஞ்ச நாள் ஓகே ஆக்கள ஆபீஸ்ல வேலை அந்த அதே செய்யறது கொண்டு போய் ஒரு ஷிஃப்ட் மாதிரி வருஷத்துல ரெண்டு மாசம் சூப்பர் மார்க்கெட்ல விட்டுரு சூப்பர் மார்க்கெட் இருக்க ஆக்கல கொண்டு போய் விட்டுரு ஐ நோ ஸ்கில் ஸ்கில் டிபரண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் இது தெரிஞ்சவே இது இது தெரிஞ்ச ஆக்களுக்கு அது தெரியாம இருக்கும் ஆனா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சத்த பழகி எல்லாம் செய்ய எல்லாமே சூப்பரா இருக்கும் நாங்க வேலைக்கு போய் சூப்பர் மார்க்கெட் போய் முதல் பழக்கி தானே விடுறாங்க அது மாதிரி பழக்கி ஆக்கி விட்டுட்டு மாறிக்கிட்டே இருந்தால் சூப்பராக இப்போ இந்த இது இங்கே வேலை செய்கிறாக்கில் இந்த கார் மெக்கானிக் இதில் கொஞ்சம் நாள் வர்ற அவங்கள போய் ஒரு இப்போ வந்து என்ன ஒரு கப்பல் வேலைக்கு வர்ற ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லைஃப் லைஃபை வந்து தேடு தேடல் வந்துடுது எல்லாத்தையும் அறியிற அறிஞ்சு என வித்தியாசமான ஒரு லைஃபாக போகும் அவைக்கு ஒரு இந்த ஒரே வேலை வந்து போர் அடிக்கிறது வந்து இருக்காது அதை சொல்லாயினா நல்ல ஒரு சுத்தம் நல்ல ஒரு கற்பனை உண்டு அதான் புது புதுவாக கற்பனை செய்யணும் அதே மாதிரி இப்போ பார்சல் சர்வீஸையும் பேரன் என்ன அந்த பறந்து பறந்து பார்சலுக்கு இப்போ ஒரு வேண்ட வந்து கொடுக்குற பார்சல் சர்வீஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பறந்துடும் இங்கே அந்த ட்ரோன் ட்ரோன் அந்த பறக்கிற அதானே இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சில இடத்துல அது கூடினா சரிதானே ஏ அப்படியே பார்சல் வந்து அப்படியே வாசலில் வந்து பறந்து வந்து வச்சுட்டு போவோம் வச்சுட்டு போவோம் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்று அனுப்பும் இந்த வாசலில் வந்துச்சு வந்து எழுதுண்டு முடிஞ்சது டெக்னாலஜி வளர வளர அது வளர அதுவும் வளர்ந்து விட்டா டெக்னாலஜி வளர வளர எல்லாரு வேலையும் கொஞ்சம் அப்படின்னு போய் குறையுமே குறைஞ்சிடும் ஆனால் குறைஞ்சளம் வந்து வெறும் வேறு வேலை வரது தானே இப்போ சூப்பர் மார்க்கெட் இப்போ என்னது பேக் ஹவுஸ் காட்டினான் இப்போ பார்த்தா அவங்கள்ட்ட வேனும் ஒரு ஆக்களும் தொழிலாளரும் டெஸ்ட்கோவில் இருக்கிற ஆக்களுக்கு செக்கு அந்த அதுல இருக்க நாங்கள் நாங்கள் போகிற பாதையில் இருக்கிறவுண்டுக்குள்ளே எந்த நிறமா வேலைக்கு ஆக்கள் போயிகிட்டே இருப்பினோம் நாங்களும் ஒன்று சின்ன ஐயோ சூப்பர் மார்க்கெட்னா நாலு ட்ல்லுலே இருப்பேன் ஆக்கள் முந்தி இப்போ எவ்வளோ ஆட்கள் வேலை கிடச்சிருக்கு ம் அதான் இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்கனால் வேறு இடத்துல வேலைக்கு போகுது முதல் அங்கே கேஷில் கேஷியரில் இருந்தவங்கள் இப்போ வே ஹவுஸில் வேலை செய்வாங்க ஆனால் கூட ஓ அது கூட ஆனால் நான் சொல்கிறது இன்னும் ஒரு டூ ஹண்ட்ரட் இயர்ஸில் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸில் எல்லாம் போயிடும் ஏன்னா இப்போயே தானாக ஒரு காரெல்லாம் டெஸ்ட் பண்ண தொடங்கிட்டாங்க பேந்து நடக்கும் அந்த டெலிவரியை வந்து தானாக ஒரு கார் செய்யும் அதுவும் பேருந்து என்ன நடக்கும் வேர் ஹவுஸில் இப்போ எடுத்து ஒரு பேக்கில் போடுறாங்க இப்போந்து அதை ஒரு மிஷினே எடுத்து பேக்கில் போட்டுரும் ஸோ அந்த அந்தந்த வேலையிலும் போயிடும் ஆனால் நானும் இந்த பார்வையில் இப்படி இல்லாம வரைக்க ஹெல்த் எங்கட உடல்நிலை வந்து கணக்கை பாதிப்புக்கு கொண்டு வந்துடும் ஏன்னா நான் இப்போ விண்டோ இப்போ வயசானவைக்கு சொல்லிவினா நீங்கள் கடைக்கு போகாட்டி கூட விண்டோ ஷாப்பிங் செய்யும் என்ன செய்கிறதுக்கு போய் பார்க்கறது வாங்குற அந்த அதுக்கு சாங்களை பார்க்கறது அப்போ அவைக்கு மென்டல் ஹெல்த்துக்கு இப்போ அப்படி செய்ய கடையில் இல்லாமல் அடிபட்டேனா ஆட்களுக்கு எங்கே பூரண்டு இல்லை இல்லை போய் உடுப்பை வாங்கினா நான் உடுப்பு வாங்கி எங்கே போகிறது நீங்கள் ஆன்லைனில் பார்த்து வாங்கிட்டு போட்டு ஒன்று எங்கேப்பா போகிறது ஒன்றுமே இல்லை எங்கே போவேன் நான் இந்த நார்மலாவே இந்த மனசை நம்ம எல்லாருமே ஒரு வட்டத்துக்குள்ளேயே திருப்பி திருப்பி சுற்றுறோம் நான் என்ன நினைக்கிறேன் நடக்கும் என்றால் இப்ப இந்த முதல் கடையில எல்லாம் போயிடும் போயிடும் உடுப்பு கடை போயிடும் பேந்து என்ன நடக்கும் ஆக்களுக்கு கடை கடையை மிஸ் பண்ண தொடங்கிருக்கணும் இப்ப உடுப்பு கடையில போய் அந்த உடுப்பை பார்த்து ஒன்ற மிஸ் ஆக பேந்து உடுப்பு கடையில் திருப்பி வர தொடங்கும் நினைக்கிறேன் விளங்குதோ ஒரு ஒன்று இல்லாம தான் அது நம்ம திருப்பி கூடும் இப்போ அவைக்கு மதிப்புல டாக்குன்னு வருது சீப் ஆகாம இருக்கு வருது உம் ஒரு காலத்துல எல்லாம் போனால் பிறகு

ல்லாம இல்லாம போனோன்னு திருப்பி கேட்கும் அப்ப அந்த நேரம் திருப்பி தொடங்கு திருப்பி வரும்னு தான் நினைக்கிறேன் ஒரு பொறி கொண்டு என்ன எல்லாத்தையும் அடைச்சி போட்டு என்ன எல்லாரும் எல்லாம் போட்டு பலிக்கடிம நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன் ஆனா உடற்போல்வா எதோ ஒன்று ஃபேஷனாக ஒன்று டிசைன் வாங்கினா அவன் வெளியில போட்டு கொண்டு போய் அங்கால போய் கடைகளுக்கு சுத்தி அப்படி வந்துட்டு திரும்பி வரேன் அவைக்கு ஒரு இணைஜி கிடைக்குமே என்ன சந்தோஷம் அது போனது ஏ கண்டிப்பா கண்டிப்பா ஆனால் இப்போ இப்போ இந்த இது பார்த்துருக்கீங்க அந்த தலையில போடுவாங்க அந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டி இந்த தலையில ஒரு ஹெட் செட் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ள அந்த படம் ஓடும் ஓ தெரியும் தெரியும் இப்போ இப்போ என்ன நடக்க போகுதுன்னா அந்த டெக்னாலஜியெல்லாம் இப்போ நல்லா அட்வான்ஸ் ஆகி கொண்டு வருது அது என்னன்னா அந்த சின்ன ஸ்க்ரீன் இந்த தலையில கொழுவுறது கண்ணுக்கு முன்னே டிவி எங்கே பார்க்கணும் அதுக்கு பேர் வர்ச்சுவல் ரியாலிட்டி இந்த விஆர்ண்டு இப்போ அது அந்த டெக்னாலஜி கூட கூட என்ன நடக்க போகுது இப்போ இன்டர்நெட் எல்லாம் நாங்கள் கம்ப்யூட்டர் ஃபோன்ல பாக்கிறதுக்கு பதிலாக அதுக்கான பாக்க தொடங்கிருவோம் கண்ணாடி ஒண்ணு போட்டிருக்கோம் கண்ணாடியிலேயே ஸ்க்ரீன் இருந்தா இப்போ அந்த கண்ணாடியிலே உடுப்பு கடையும் வந்துரும் இது என்னடா அப்ப அப்ப வெளியில நடந்து போகிறது ரோடு தெரியுமா இல்ல அந்த நேரம் பாவிக்கல அந்த நேரம் பாவிக்கல நீங்க ஃபில்ட்டர் இருக்கிற நேரம் உடுப்பு கடையை பார்த்து புக் பண்ணுவோம் அதுலயே ஷாப்பிங்கும் வந்துடா போது அதுலயே ஷாப்பிங் வந்துரும் அதுலயே ஸ்மார்ட் ஃபோன் வந்துரும் facebookல நீங்க அதலயே பாக்குற படம் பாக்குறேன்னா உங்க கண்ணাড়ியிலேயே நீங்க பார்க்கத் தெரிங்கிருவீங்க அப்ப எப்படிோ அந்த நாங்க அதை ஓன் பண்றது அது அது இப்போ வந்து கையில ரெண்டு ரிமோட் மாதிரி இருக்கு போக போ இன்னும் ஏதோ வேற இது கண்ணாலேயே மூவ் பண்ற மாதிரி சிஸ்டம் வந்துடும் கண்ணால பாக்குற இடத்துக்கு போற மாதிரி வந்திருக்கு அப்ப அதலயே கடைக்கு போய் பார்த்து உடுப்பு உடபு அதான் சொல்றேன் இப்போ என்ன நடக்குது அதலயே ஒரு அதுல என்ன செஞ்சுடுவாங்க இந்த ரியல் ஆக்கிடுவாங்க உடுப்பு கடையை விளங்குதோ அதுக்கு அந்த ஃபீலிங் வந்து உருவாக்கிடுவாங்க போக போக அந்த டெக்னாலஜி வளர வளர அதுக்கு உள்ளே போனால் அது உண்மையான கடையன்னு நீங்கள் நம்பிடுவீங்க உங்களோட பிரெயின் உண்மையான கடைன்னு நம்பிட்டா அது வேந்து நீங்கள் உண்மையான கடை விட இது தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா வேந்து அந்த அதுதான் லீடிங்காக இருக்கும் இவங்க சரியாகத்தான் மண்டை அழுகுறாங்களே என்ன எங்கேயோ போய் நான் எங்கேயோ இங்கே ஞாபகம் இல்லை எங்கேயோ போய் ஒருக்கா எனக்கு இந்த கண்ணாடி போட்டு ஏதோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கூட்டிக் கொண்டு போனது அது இங்கே நாமம் இருக்கு சினிமா இங்கே அப்பவே நானும் இன்னொரு காட்டி விட்டாங்க அப்படித்தான் சொல்றாங்க இப்ப இந்த இந்த வியர் இந்த டெக்னாலஜி இன்னொரு நெக்ஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸுக்குள்ள என்ன நடக்கும்னா அந்த இன்னும் இப்போ தெரியுது முந்தி ஞாபகம் இருக்கும் இருபது வருஷத்துக்கு முதல் ஃபோன் அப்படி இருந்தது ஒன்றுமே ஸ்மார்ட் போன் ஓ ஆனா அதுக்குள்ளே எவ்வளோ வளர்ந்துருச்சு இப்போ கம்ப்யூட்டரே ஒரு ஃபோனுக்குள்ளே வந்துருச்சு அதே மாதிரி இந்த விஆர் வந்து நெக்ஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸுக்குள்ள எங்கே போயிடும் என்றால் நீங்கள் அந்த ஹெட்செட்டை தலையில் போட்ட உடனே ஹாலிடே டெஸ்டினேஷனும் வந்துருமா அதுக்குள்ள இப்போ என்ன என்னென்னா அதை தலையில கண்ணுக்கு போடுறது இப்போ வந்து காதுக்குள்ளேயும் அது சவுண்டாக வரவேங்கிறது அது அது உங்களோட பிரெயின் நைன்டி பர்சன்ட் நம்பிருமாம் அது உண்மையாக நீங்கள் அங்கே இருக்கிறீங்க இருக்கும் நீங்க தலையை திருப்பினா இஞ்ச பக்கம் திரும்பவும் இஞ்ச இஞ்சால தலையை திருப்பினா அதுவும் அந்த பீச்சில் இது இந்த திரும்பும் இன்னும் ஒரு இருநூறு முந்நூறு வருஷத்துல அது அது இன்னும் டெவலப் ஆக உங்களுக்கு உண்மைக்கும் பொய்

இந்த இன்னும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாக எடுக்கிறது இப்போ ரொம்ப தானே நான் சினிமாவோட பார்த்தா நாங்கள் அந்த அவ்வளோ நேரமும் ஒரு சோகமான இது அழுகிறோம் சிரிக்கிறோம் எங்களுக்கே தெரியும் தான் இது சினிமா ஒரு போய் ஆனால் நாங்கள் ஃபீல் பண்ணிட்டு இல்லை வெளியில் வாரம் ஆளாளாண்டு அழுது கொஞ்ச நேரத்துக்கு உள்ளுக்குள்ள போயிட்டு தான் வரும் அப்போது ரியலா உண்மையண்டு நம்பித்தான் அப்படி எத்தனை நான் அழ அழவே மாட்டேன் ஒரு காட்சிக்கு சினிமாவது பரவாயில்ல அந்த காட்சி உங்களுக்கு முன்னுக்கு ஒரு ஸ்கிரீன்ல இருக்கு இப்ப இந்த இப்ப டெவலப் ஆகிற டெக்னாலஜியில நீங்களே அந்த காட்சிக்குள்ள நீங்க அந்த காட்சிக்குள்ள போயிடுவீங்க நீங்கள் அந்த காட்சிக்குள்ளேயே நீங்கள் ஒரு கப்பலுக்குள்ள ஓடலாம் அந்த நீங்க அதை போட்டு ஒரு காட்சிக்குள்ள நீங்கள் ஒரு கடலுக்குள்ள ஒரு கப்பல்ல இருக்கிறீங்கன்னா நீங்க அந்த கப்பல்லே ஓடலாம் நீங்க இஞ்சால திருப்பினா அந்த கப்பல் இஞ்சால திரும்பவும் இஞ்சால திரும்ப இப்ப அப்படிதான் கேம்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படி கேம்ஸ் ஆல்ரெடி இருக்கு இப்ப கேம்ஸ் வந்துருச்சு கேம்ஸ் நிறைய கேம்ஸ் வந்துருச்சு ஆனால் என்னென்றா அந்த கேம்ஸே இன்னும் டெவலப் ஆகுப்போது இப்போ நீங்கள் முந்தி விளாட்ன கேம்ஸ் இப்போ இந்த வீடியோ கேம்ஸ் இருக்கு முந்தி விளையாடுனதுக்கும் இப்போ விளையாடுறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் அவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருச்சு அதனால அந்த பையங்களை நான் அது கிடக்குறாங்களோட இருக்கிறாய்யா ரியாலிட்டியை பேஸ் பண்ணி தான் அவங்க அதை கிரியேட் பண்ணுறது ஆனால் என்ன சொல்ல வரேன்னா போக போக அந்த கேம்ஸுன்ற குவாலிட்டி இன்னும் கூட கூட ரியாலிட்டிக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போகுது இப்போ இப்போ சில டிவியில் பார்த்தாலே நீங்கள் அந்த சில டிவி கடைக்குங்க போய் அதில் அந்த விலை கூடின டிவியல் இருக்குது இந்த ஃபோ டி ஃபோ அந்த பாயங்கிற ஹெச்டி டிவியல் அதில் போட்டிருப்பாங்க சில ஸ்க்ரீன் நேச்சர் போகும் அந்த அது அந்த அதை பார்த்தீங்கன்னா உண்மை உண்மைக்கும் ரியாலிட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத அதாவது கிளாரிட்டி அவ்வளவு அப்படி அப்படி கண்ற பர்சன் நம்பலாம் ஏன் அப்படியே உம்மை மாதிரியே இருக்கு அப்போ யோசிச்சு பாருங்க இப்போ உங்க கூட வீட்டு சிவர் நாலும் அந்த ஸ்கிரீனா இருந்தா அதெல்லாம் என்ன படத்தை ஓடினாலும் அது ரியல் மாதிரி இருக்கு மற்ற ஃபீலிங் எங்களுக்கு அப்படியே சந்தோஷமா அனுபவிச்சோம் அப்படியே குத்து கொள்ளிட்டே போன ஃபீலிங் வந்தா காணும்ல ஆனந்தான் போறதுக்குதானு அதான் இவ்வளவு டிக்கெட் செலவு கிட்ட வச்சுல விளிச்சி ஏதோ ஒரு அருமம் தான் பாப்போம் காப்பேன் பாப்போம் அந்த அளவுக்கு ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ நிமிஷமாச்சு இப்போ இருபத்தி மூணு நிமிஷம் ஆனால் செய்வோம் அன்னைக்கு இதோடைய ரப்பா பண்ணுவோம் ஏய் கொஞ்சம் காதே தினமும் காதப்பாத்துக்கு அவசரம் என்ன எண்ட் வேலையும் எல்லாம் போயிட்டுக்கலாம் நான் எடுக்கிறோம் ஆமாம் ஆட்களுக்கு சில நேரம் கூட நேரம் கூட கதைச்சா கதைச்சா அவன் இந்த டைமுகளையும் எடுக்கக்கூடாது அது வேலைக்கு போக தொடங்க நீ பாட்டு அவன் வேலை தொடங்கினா

பெருசா அந்த பிரம்மாண்ட ஆச்சரியப்படுற நியூஸ் ஒன்றும் இல்லை பழைய நிலைக்கு வர பழைய நிலைக்கு வர்ற மாதிரி தான் எல்லாம் போகுது எல்லாரும் ரெடியாக ஸ்பெயின் இட்டாலி எல்லாம் இப்போ லாக்டவுன் எல்லாம் எடுக்க தொடங்கிட்டாங்க ஸோ யூகேயும் நெக்ஸ்ட் தான் ஆனால் பேருந்து கொஞ்சம் ஏதாவது அதுக்கு பரவிச்சேட அதை திருப்பி அந்த திருப்பி வர்ற கதையை யாரும் அது சோ நான் 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 நினைக்கிறேன் மேபி அப்படி வர்ற சான்ஸ் குறைவேன்னு குறைவா அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா யாரும் அதை பத்தி இப்போ அந்த வைரஸ் போகுது வந்துட்டு போயிடுச்சு திருப்பி ஒரு ஒரு ஆள் பத்து பேருக்கு போய் பத்துலேருந்து நூறு பேருக்கு இருநூறு பேருக்கு போகலாம் தானே

அந்த கண்ண பேர் இந்த கண வீடியோ கேட்டேன் ஐயோ அதில் சொல்கிறத பார்த்தா இன்னும் பயப்படுத்துகிற மாதிரி ஐயோ பொருளாதாரம் விழுந்து போச்சு அது நிச்சயம் அறிவிடும் அது அதுதான் நான் யோசிக்கணும் இப்படி எவ்வளோ ஒரு எக்கனமியில் வளர்ந்துருக்கிற உலகம் ஆனால் ஒரு டூ மந்த்ஸ் பிரேக் ஒரு டூ மந்த்ஸ் குடும்பமும் இல்லை நான் சொல்கிறேன் எக்கனமியாகவே உலகமே ஒரு டூ மந்த்ஸ் பிரேக் எடுத்தால் ஒரு பத்து வருஷத்துக்கு பின்னுக்கு போகிறோம் அதே மாதிரி ஃபேமிலி இந்த அப்படித்தானே இப்போ கதைக்கணும் காசு இல்லாத ரெண்டு மாசம் வாழ்கிறதுக்கும் காசு இல்லையே அதான் இப்ப எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சாங்க ஆனால் அந்த ரெண்டு மாசத்துக்குள்ள எவ்வளோ அத்த வளர்ச்சியும் உடனே அடிச்சு விழுத்துது நாடே போச்சு அப்படிதான் சிஸ்டம்

இந்த மூன்று கடைக்கும் பத்தாயிரம் பத்தாயிரம் ஆண்டா அது யோசிப்பா எல்லாருக்கும் எல்லாருக்கும் வீட்டில் வேலை இல்ல பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் கவர்மெண்ட்டுக்கு பெரிய இக்கட்டு தான் இக்கட்டு தான் ஆனால் அப்படி பண்ணினாலும் கஷ்டம் அப்படியும் ஒரு இந்த ரிசெஷன் அப்படி இப்படிதான் வரும் அப்படி இப்போ இதுக்கு திருப்பி லாக்டவுனெல்லாம் முடிஞ்சு திருப்பி ரியல் லைஃபுக்கு போனால் பிறகு தான் இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை நிறுத்துவாங்க சில தேவையில்லாத ஆக தேவையில்லாத இப்போ என்னென்னா அவ்வளோ நாளாக என்னோடய எக்ஸ்பேன்ஷன் வளர்ந்துக்கிட்டு போயிருக்க இப்போ பத்து பேர் வேலை செய்கிற இடத்துல மேபி பன்னெண்டு பேர் வேலை செய்வாங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு பேரும் பேரும் எது வச்சிருப்பாங்க சின்ன வேலைக்கு முந்தி இப்ப என்ன செய்வாங்க அந்த தேவையில்லாம இருக்கிற கூட நிப்பாட்டிடுவாங்க இல்லாட்டி இருக்கிற ஆக்களுக்கு கொஞ்சம் வேலையை கூட்டி குடுத்துட்டு மிச்சாக்களை நீப்பாட்டுவாங்க எல்லாம் சரியான குறையும் ஏன்னா டூரிஸ்ட் வலிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் கொஞ்சம் பயம் ஆக்களுக்கு அதால கொஞ்சம் அந்த தொழில் கொஞ்சம் வலிக்கிறா கஷ்டம் தான் ஆனால் எனக்கு என்னன்னா ஸ்ரீலங்காவில் இருக்க நடந்த இன்சிடென்ட் இருக்கு இல்லையே அந்த டெரஸ் டெரரிஸ் அட்டாக்லீசன் ஓ அந்த நேரம் ஸ்ரீலங்காவை எல்லாருமே கதைச்சு நாங்கள் எல்லாரும் பயப்பட்டது சரி ஐயோ வளர்ந்து கொண்டு வந்த நாடு இவ்வளோ யுத்தத்தில் இருந்து இப்போதான் வளருது என்று நெச்சது ஒரு மூன்று கொட்ட டூரிஸ்டுவாங்க ஆக்களுக்கு பயங்க பயத்தை போக்காட்டின அதே என்ன அந்த அரசாங்கம் அது ஸ்ரீலங்கா அரசாங்கம் அந்த நேரம் தெரிஞ்சவங்க ஓவரா ஸ்ட்ரிக்டா இருந்து இந்த அவனை பிடிச்சி இவனை அந்த நல்ல கணக்க ஸ்ட்ரிக்டா இருந்து காட்டி ஆக்களுக்கு அதனால ஆக்களுக்கு இந்த டூரிஸ்ட் எல்லாருக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு ஓகே கொஞ்சம் நான் இருந்து இதை இந்த பிரச்சனை இல்லாம ஆகி நம்பிக்கை வந்ததுனால தான் அந்த அதுக்கு பிறகு மக்கள் போயிட்டு வந்தவங்க அது ஒரு மூன்று மாசம் ரெண்டு மாசத்துல போனது அதான் அதான் அந்த கவர்மெண்ட ரோலும் அதான் ஆக்களுக்கு கான்ஃபிடன்ஸ் குடுக்கு அதனால தான் இஞ்சி இஞ்சியும் இப்போ இந்த டைம் எக்கனாமிக் பிரச்சனையிலையும் கவர்மெண்ட் வந்து காசை கொடுத்து அது செய்து எல்லாத்தையும் செய்து என்னன்னா சனத்துக்கு கான்ஃபிடன்ஸ் வர கான்ஃபிடன்ஸ் வர வச்சா காணும் அவங்க கான்ஃபிடன்ஸ் இருந்தால் அவங்க காசு செலவழிப்பாங்க அவங்க ஹாலிடேக்கு போவாங்க ஏதோ செய்வாங்க கவர்மெண்ட் கையில தான் இருக்கு அந்த லாக்டவுன் முடிஞ்சா கூட ஒரு மோட்டிவேஷனாக வேலைக்கு போயிடும் இல்லாட்டி அவைக்கே ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து படுத்து அப்படியே விழுந்துட்டா நாடே போச்சு தொழிலாளர் இல்லாமல் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆனபடியே நான் ஸ்ரீலங்கா வச்சு நான் நினைக்கிறேன் என்னண்டா எட்டு அபிப்பிராயம் தூக்குவாங்க எல்லா நாடும் கண்டிப்பா திருப்பி வந்து அளவுல எல்லாரும் முன்னோருவாங்க ஆனா கவலைப்பட தேவையில்லை ஆனா என்ன வந்தாலும் மேக்சிமம் ஒன் இயர் டூ இயர்ஸ் இருந்தாங்க அதுக்கு பிறகு திருப்பி முன்னேற்றமும் அந்த எக்ஸ்பேன்ஷனும் திருப்பி வேற தான் இருக்கும் ஆனால் வேலை போனால் நீ சொன்ன வேலை போனாலும் வேறு வேலை கிடைக்கும் வேறு வேலை கிடைக்கும் இப்போ டெக்னாலஜி ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணால் புது புது வேலை வரையிலே முதல்ல என்ன சொன்னாங்க ஐயோ டெக்னாலஜி வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங் வந்துட்டு எல்லாம் மூடப்புறம் கடைசியாக நான் அந்த வேலை கூடிக்கொண்டு தான் வந்து வேறு வழியாக இங்கே வேலை வந்துக்கிட்டு இருக்கும் வந்து எல்லாம் நல்ல முன்னேற்றம் வரும்